Hi, Uthayan TV viewers. Big Four Season 7 மிகுந்த சுவாரஸ்யமாக போகின்றது என்பது எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? இப்படி இருக்கும்போது விஷ்ணு விஜயும் அனன்யா ராவும் மழையிலையும் குடை பிடித்து கொண்டு கதைக்கும் காட்சி பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன் என்று தானே நினைக்கிறீர்கள்? ரசிகர்களுக்கு சண்டை பிடிக்கும், இல்லை என்றால் இப்படி ஜோடியாக இருந்து கதைப்பது பிடிக்கும். இப்படியாக எல்லோரும் பேசும்போது அதிகமாக விசித்திரா பற்றியே பேசுகிறார்கள். அதுவும் குறிப்பாக சமையல் அறையை முழுமையாக ஆக்கிரமித்து பவா செல்லத்துறை அவர்களுக்கு கொஃபி இல்லை என்று சொல்லியுள்ளார். பின்னராக பவா செல்லத்துறை பிக் பாஸிடம் முறையிட்டுள்ளார். அவரது அடக்குமுறை பற்றி கூறியுள்ளார். அதற்கு என்ன செய்ய போகிறார் பிக் பாஸ் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீதி வழங்கிய பின்னரே நிகழ்ச்சிக்குள் போவதாக கமல் சார் கூறியிருக்கிறார் இல்லையா? மிகுந்த சுவாரஸ்யமாக போகும் இந்த பிக் பாஸில் ரொம்பவே சந்தோஷமாக எல்லோரும் இருக்கிறார்கள். அதுவும் விஷ்ணு விஜய் கூல் சுரேஷிடம் கூறுகிறார், சமாதானமாக இருக்கலாம் எல்லோருடனும் என்று கதைக்கிறார்கள். குறிப்பாக மாயாவிடம் சமாதானமாகிவிட்டார் இந்த விஷ்ணு விஜய். அடுத்து அவர்களுக்கான டாஸ்க் கொடுக்கப்பட்டது. இரண்டு வீடுகளிலும் பெருமை சேர்க்கும் மூவரை தெரிவு செய்து இரண்டு வீடுகளிலும் நடக்கும் சம்பவங்களின் அடிப்படையில் வீட்டில் மேம்படுத்த வேண்டிய விடயங்கள் பற்றி கூறுவது தொடர்பில் கொடுக்கப்பட்டது. இப்படியாக கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னமோ கதைப்பது மட்டும்தான், ஆனால் அதுவே பெரிய வாக்குவாதமாக மாறியுள்ளது. அதுவும் குறிப்பாக ஜோவிகா மற்றும் விசித்திரா ஆகியோருக்கு இடையில் பெரிய வாக்குவாதமே இடம்பெற்றுள்ளது. அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படி என்று தானே யோசிக்கிறீர்கள். விசித்திரா மற்றவர்களை குறை கூறியுள்ளாரே தவிர தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. இப்படியான நேரத்தில் யோவிகாவுக்கும் விசித்திராவுக்கும் சரியான சண்டை ஏற்பட்டுவிட்டது. கல்வி தகுமை பற்றி சுட்டிக்காட்டி அடிக்கடி பேசியுள்ளார். அதனால் கோபமடைந்த யோவிகா நியாயமான முறையில் கோபப்பட்டு பேசினார். அவர் பேசியது எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் கல்வி தகுமை ஒரு விஷயமே இல்லை, அதற்கு அனுபவம் முக்கியம் என்பதை எல்லோரும் பேசினார்கள். ரசிகர்களின் எண்ணம் எதுவோ அதுவே பிக் பாஸில் நடக்கின்றது இல்லையா? ரொம்பவே சூடு பிடித்திருக்கிறது தான் இந்த பிக் பாஸ். ஒருவேளை வயதில் கூடிய விசித்திரா எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது நல்லாகவே தெரிகின்றது. ஒருவேளை வீட்டை விட்டு முதலாவது நபராக போவார் என ஊகிக்க முடிகிறது. பிக் பாஸ் சீசன் 7 தலைமுறையிடையே கருத்து முரண்பாடுகள் இப்போது தொடங்கி இருக்கிறது. வாய் வார்த்தையில் உறவுகள் கொண்டாடுபவர்கள் ஒரு புறம், மனதார ஏற்பவர்கள் மறுபுறம், வெளியே வரும் மனக்கசப்புகள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் பிக் பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள் நடக்கும் சுவாரஸ்யமான விடயங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன். நன்றி.